Hi friends, welcome to Variety Track. Anna University latest update தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா அப்டேட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கரெக்ஷன். இந்த பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேஸாக நடந்துட்டு இருந்தது. பேஸ் ஒன், பேஸ் டூ, பேஸ் த்ரீன்ட்டு. பேஸ் ஒன் பேஸ் டூ ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு, இப்போ பேஸ் த்ரீ தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி பேப்பர் எல்லாமே, இப்போ இந்த பேஸ் த்ரீ பேப்பர் எல்லாமே இந்த சாட்டர்டேவோட பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஃபேக்கல்ட்டியை கேட்ட வரைக்கும் அதாவது ரொம்ப லிபரலாக திட்டிருக்கதா சொன்னாங்க. 95% பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் ஏற்றிடுவாங்க. அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஸாக நடந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் ஏற்றிடுவாங்க. இதெல்லாம் ஏற்றி முடிஞ்சதும் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் ஒரு 1 or 2 weeks தான் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு விட்டுருவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் எண்டில் இல்லைன்னா செப்டம்பரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியிலே பெஸ்ட்டு ரிசல்ட்னால் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வித் ஹெல்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பாஸ் இல்லைனா ஃபெயில்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபெயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 95% மேலே பாஸ் தான். அதனால் நீங்கள் ரிசல்ட்டை நினச்சி பயப்படவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் சான்சலர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர் வேல்ராஜை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வந்து வேல்ராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் சார். அதாவது எதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் எனர்ஜி ஸ்டடீஸ் அண்டு யூனிவர்சிட்டி சென்னை, அண்டு டைரக்டர் அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஆர்ஜி இன்ஸ்டியூட் ஃபார் கேட் கேம். அண்ட் இப்போ வந்து சார் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் எனர்ஜி ஸ்டடீஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஜேர்னல்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம ஆந்திரா ஸ்டேட்லேருந்து போட்டிருந்தாங்க வைஸ் சான்சலர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களே போட்டிருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டில் சைனே இன்னும் இல்லாமல் இருக்குது, வைஸ் சான்சலர் சைனு. ஸோ சார் வேல்ராஜ் சார் வந்ததுனால நம்ம எல்லாருக்குமே சீக்கிரமாக சைன் போட முடியும், அண்டு நமக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும். அதனால் இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2021க்கான அகாடமிக் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நிறைய காலேஜஸில் ஏற்கனவே காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அண்ணா யூனிவர்சிட்டி படி எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th August 2021, லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 30 November 2021, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 December 2021, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 13 December 2021, ரீ ஓப்பனிங் டேட் ஃபார் நெக்ஸ்ட் செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 19 January 2022 சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃபஸ்ட் இயரை தவிர்த்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயருக்கு தான், ஃபஸ்ட் இயருக்கு அட்மிஷனே லேட்டாக தான் நடக்கும். ஸோ அது வந்து ஷெட்யூல் அவங்க அப்புறமா தான் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது எங்களுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த செமஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் இதுவரை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்டு நவம்பர் டிசம்பர் 2021 கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல, கிளாஸ் காலேஜஸ்லாம் உங்களுக்கு இருக்காது, நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.